ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி காலம்பு ரொட்டீன்லாம் போடல. இப்போ சாயந்தரம் ஈவினிங் என்ன ரொட்டீன் ஒர்க் பண்ண போகிறோம், என்ன டிஃபன் பண்ண போகிறோம், இன்றைக்கி பாபா கோயில் போயிட்டு ஆரத்தி எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கான பூஜையை முன்னாடி என்னென்ன ஏற்பாடு பண்ண போகிறேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உடனுக்கு உடனே அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத்திரம்லாம் சாயந்தரம் மத்தியானம் சமைச்ச சாப்பாடு பாத்திரங்கள்லாம் கிடக்கு, அதெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பால் இப்போ தாங்க வந்தது, பாலை வாங்கிட்டேன். அப்புறம் சுண்டல் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன். அந்த சுண்டல் வந்து பையனுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து டிகாஷன் போடுறதுக்கு வெந்நீர் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து தொடச்சி வச்சுருக்கேங்க, சுவாமிக்கு நாளைக்கு பூஜைக்கு எடுத்து வைக்கணும்ல, அதெல்லாம் தொடச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே விளக்கெல்லாம் தேய்க்கணும், இனிமே தான் தேய்ச்சி எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி கவுத்தாச்சு. அடுப்பையே க்ளீன், அடுப்பு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க அடுப்படியே. அப்புறம் இப்போ மாடியில் போய் வேப்பிலை பறிச்சிட்டு வந்தாங்க. நாளைக்கு அம்பாளுக்கு வந்து வேப்பிலையில் வந்து அர்ச்சனை பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒரு சொம்பில் வந்து பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், அப்புறம் ஏலக்காய் பொடி, இந்த பிச்சு ஏலக்காய் இது வேப்பிலையை வச்சு அலங்காரம் பண்ணுவேன். இப்போ சொம்பெல்லாம் தேய்ச்சாச்சு, விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் உப்பு விளக்கு ஏற்றுறதுக்கு உப்பு ஒரு தட்டில் போட்டிருக்கேன். நவதானிய விளக்கு ஏற்ற நவதானியத்தை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விளக்கு எல்லாம் சந்தனம் வச்சு திரியெல்லாம் போட்டாச்சு. அம்பாளுக்கு சுவாமி குத்து விளக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக பண்ணிட்டு தோசைக்கு கரைச்சிட்டேங்க. ஒரு கோதுமை மாவு தோசைக்கு வந்து அரிசி மாவு, கோதுமை ரவையெல்லாம் போட்டு ஒரு ஒரு 4 hours 3 hours முன்னாடி ஊற வச்சுட்டுருங்க. வச்சுக்கோங்க, சூப்பராக நல்லா முறுமுறு முறுன்னு சூப்பராக தோசை வருங்க. நல்லா மெலிசு மெலிசாக பேப்பர் மாதிரி வாக்கலாம். ஒரு குழம்பு வச்சுட்டேன், கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க. வியாழக்கிழமையில் இன்றைக்கி ஆரத்திக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஒரு சிம்பிளாக ஒரு வெங்காயம் இல்லாமல் ஒரு தக்காளி இருக்கிறத வச்சு தேங்காயெல்லாம் போட்டு பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து வர கொத்தமல்லி, அதை பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொத்தமல்லி, அது மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடின்னு அடித்து சூப்பராக ஒரு சாம்பார் குழம்பு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு தோசைக்கு வந்து சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இல்லை இன்னும் உருளைக்கிழங்கு இருந்தால் வேக வச்சு போடலாம், நம்மளோட விருப்பம் அதெல்லாம் போடுறது. இப்போ நான் வந்து குழம்பு வச்சாச்சு, எல்லா வேலையும் ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து கோவில் போயிட்டு வந்து பெருக்கி தொடச்சி காய்கறிலாம் நறுக்கணும், வந்து தான் வந்து எல்லா வேலையும் செய்யணும். நம்ம வாங்க கோவிலில் போய் பார்க்கலாம். இங்கே கோவிலுக்கு கிளம்பிட்டேன். கோவிலுக்கு கிளம்பி வாசலில் வந்தாச்சு. இப்போ வண்டியில் ஏறி உட்கார போகிறேன். எங்கள் வீட்டில் அவர் தான் கொண்டு விட்டுறாங்க. கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. நான் வரும்போது நடந்து விட்டுடுறேன். பக்கத்தில் தான் எங்கள் கோவில், வீட்டுக்கும் கோவிலுக்கு ரொம்ப பக்கம். 10 நிமிஷத்தில் போயிடலாம். வந்து சந்துக்குள்ளே பக்கத்து சந்துக்குள்ளே தான் இருக்குது கோவில், பாபா கோவில். இப்போ கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆரத்தி எல்லாத்தையும் பார்ப்போம். அன்னதானம் எல்லாமே நடக்கும், சூப்பராக இருக்குங்க. சின்ன கோவில் தான், காரம் வந்து தான் சொல்லுவாங்க, கடுகு சிறுசு காரம் பெருசுன்னு வாங்க. அதே மாதிரி கோவில் சிறுசாக இருந்தாலும் அந்த கோவிலோட சக்தி வாய்ந்த அம்மனோ எல்லாமே சூப்பராக சக்தி வாய்ந்த கோவிலுக்கு. கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு, நுழைஞ்சாச்சு. சிவன் வந்து காசிலேருந்து வந்ததுங்க அந்த சிவன். அதே மாதிரி எல்லாமே ஒரு தெய்வங்கள் அந்த இடம் வந்து நல்லா சக்தி வாய்ந்த. நம்ம என்ன வந்து கல்யாணம் ஆகலையா அப்படிங்கும்போது, இந்த ஏப்ரல் மாதத்தில் வர கூடிய பங்குனி தத்தமே கல்யாணத்தை கலந்தது, இது வரைக்கும் இந்த எல்லாருமே கலந்தவங்க அத்தனை பேருக்குமே மறு வருஷமே கல்யாணம் ஆகிட்டாங்க. அந்த கோவிலில் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது இருக்குது. அடுத்தது வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஆரத்தி நடந்துட்டு எப்போதுமே எனக்கு ஒரு சாமரவேசத்துக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த கோவிலில் வந்து பாபாவோட அனுகிரகம் இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும். எதுவுமே வந்து சுவாமியோட இது கிடைக்கிறது உங்களுக்கு கிடைச்சாதான் அது. மாலை எடுத்துகிட்டு வந்தேன் பாபாவுக்கு, எங்கள் நாத்தனார் வந்து அதனால் மாலை எடுத்துகிட்டு பாபாவும் சாத்தனால் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது வந்து இப்போ அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஆரத்தி பார்த்து முடிச்சிடுவோம். இப்போ எல்லாம் ஆரத்தி நடந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் அம்மா அவங்க தான் இந்த கோவிலோட நிர்வாகி. அவங்க இதுக்கு அப்படியே வந்து ஸ்கூல் இருக்குது, அதுவும் பாபா ஸ்கூல் தான், நர்சரி பிரைமரி ஸ்கூல் தான், 5th standard வரைக்கும் இருக்குங்க. சாம்பார் பாருங்க, பையன் வந்து வீடியோ எடுக்க வரண்டு வந்தான், பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது சாம்பார் பார்த்தப்ப தோசையும் பார்த்தாச்சு, கோதுமை தோசையை பார்த்துட்டேன்.
மெலிசு மெலிசாக வந்துருக்கு பாருங்க. தோசையை நான் சொல்லியிருந்தேன் பாருங்களேன், எவ்வளோ மெலிசாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம அளவோடு போட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை நல்லா மெலிசாக வாக்க வரும். நம்ம போடுறது இப்போ மாவு போடுறது பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ காய்கறி அடுத்தது நறுக்க போகிறேன். புடலங்காய் கேரட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து முள்ளங்கி சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் அதையும் பாருங்கள். இப்போ இது புடலங்காவை நறுக்கிட்டுருக்கேன் கறிக்கு, அதாவது கரம்பத்துக்கு நறுக்கிறேன். அப்புறம் வந்து கேரட் அதோடு சேர்த்து பண்ணிடலான்ட்டு. அப்புறம் முள்ளங்கி, முள்ளங்கி வந்து சாம்பார் முள்ளங்கி பாரு. பையன் வந்து கூட்டிகிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுக்க தெரிஞ்சால் கோச்சுப்பான், அவனுக்கு கோவம் வந்துடும். அதனால் அவனுக்கு தெரியாமல் நைஸாக அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். என்ன வீட்டு வந்து எல்லா வேலையும் தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். இந்த அச்சயான்னு எழுதுங்க. எப்போதுமே நான் அடுப்பெல்லாம் நைட்டு தொடச்சிட்டு படுக்கிற வழக்கம்தான். வெள்ளிக்கிழமைன்னு கிடையாதுங்க, முத நாள் அன்னைக்கு எப்போதுமே நைட் படுத்துக்கும்போது தொடச்சிடுவேன். அப்புறம் அதே மாதிரி வெறுந்தை வந்து சாப்பாடு வைக்காமல் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சோண்டு சாதமும் தண்ணியும் நம்ம சமையல் அறையில் இந்த முத்தத்துக்கு பக்கத்தில் வச்சிடணும். எப்போதுமே வந்து லட்சுமி வந்து பாப்பா சாப்பாடு வந்து இருக்காங்கிறது. அதனால் அன்னத்தை வந்து ஃபுல்லாக துடைக்காதீங்க, கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும். சுண்டலுக்கு ஊற வச்சுருக்கேன், ஏன்னா நாளைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு சுண்டல். அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாடியை வெள்ளி செவ்வாயில் தேய்க்காதீங்க. நான் இன்றைக்கே தேய்ச்சி வச்சுருக்கேன், நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த உப்பில் வந்து ஒன்று போட்டு வைக்கணுங்க. அப்படி இப்போ வைக்கும்போது லட்சுமி வந்து கஷ்டங்கள் வராமல் எப்போதும் நம்மளுக்கு தனம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது என்னென்ன போட்டு வைக்கணுங்கிறத நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு டப்பாவில் உப்பு எடுத்து வச்சுட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். நாளைக்கு அதில் போட்டு வைக்கிற பொருள் என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு, பார்த்துருமீங்க வீடியோவை. இந்த வீடியோவை பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி வணக்கம். உங்கள் பாரம்பரிய உணவகம் கீதா. நன்றி வணக்கம்.